வணக்கம். கவுனியரிசி இட்லி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். 3 கப் கவுனியரிசி, 2, 3 இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி வந்து 1 கப். இதை நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதே தண்ணியை வந்து நம்ம அரிசி அரைக்கையில் சேர்த்து அரைச்சிடணும். நிறைய தண்ணி சேர்த்து ஊற வைக்க வேண்டாம், அப்புறம் கீழே ஊற்றுற மாதிரி ஆயிரும். உளுந்து 1 கப். இதையும் நல்லா அலசிட்டு தனியாக ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். உளுந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு, கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிடலாம். கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சோம்னா உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். ரொம்ப தண்ணி சேர்க்காம தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும். மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு, பிசுறு இல்லாமல் வெண்ணெய் மாதிரி அரைப்படணும். நான் மாவை தனியாக அள்ளி விட்டுறேன். மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், உளுந்த மாவு. இப்போ அரிசி சேர்த்து அரைக்கலாம். அரிசி ஊற வச்ச இந்த தண்ணியை சேர்த்து அரைக்கணும். இப்போ வந்து இது நல்லா அரைப்பட்டுடுச்சு, ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம். கொஞ்சம் குறுணையாக இருந்ததுன்னா நல்லா பூ பூவாக வரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க உளுந்த மாவு இதில் சேர்த்து அரைக்கிறேன். இதில் சேர்த்து அரைச்சோம்னா ஒரே மாதிரி கலந்துரும். இல்லைன்னா மாவை வந்து நல்லா அடித்து உரைச்சி வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு கரையிற அளவு சுத்த விட்டா போதும். உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு, இந்த மாவை எடுத்து புளிக்க வைக்கலாம். மாவு நல்லா கலந்து வச்சிருக்கேன். கையால வந்து நல்லா கலந்து விட்டு வைங்க, அப்பதான் சீக்கிரம் புளிக்கும். நம்ம கிரைண்டர்ல சேர்த்து கலந்தாலும் கையாலையும் கலந்து வைக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிருக்கேன். இது புளிச்சாதான் இட்லி ஊத்தலாம். மாவு வந்து பொங்கி வரணும், பொங்கி வந்தாதான் இட்லி நல்லா இருக்கும். மாவு நிறைய இருக்கனால பொங்கி கீழே ஊற்றிடும், அதனால ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. மாவை கலக்காமல் ஒரு பக்கமாக எடுத்து ஊற்றணும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆவி வந்ததும் இட்லி மாவு ஊற்றிடலாம். மாவு வந்து வெளியிலே வச்சு புளிக்க வச்சதுக்கப்புறம் மாவு வந்து ஒரு பக்கமாக எடுக்கணும், கலக்கி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரே பக்கமாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிமாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதை நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி வேகட்டும். இப்போ இதில் தோசை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு தண்ணி கலந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். இப்போ நல்லா தோசைக்கல் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தடவிட்டு எண்ணெய் இல்லாமல் தொடச்சிக்கணும். மேலப்பில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். வேணா மூடி போட்டுறணும். இந்த தோசையை திருப்பி போட வேண்டாம், அப்படியே எடுத்துடலாம்.
மேலாப்பில் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சு விடணும். இந்த மாதிரி உரிச்ச மாதிரி எடுக்கணும். தோசை நல்லா உளுந்தா இருந்தா தான் இட்லி வந்து நல்லா பூ போல வரும். ரொம்ப மிருதுவா வந்திருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு இட்லி. கவுனி அரிசி இட்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட எல்லா வகை கார சட்னியும் குருமாவும் சேர்த்து சாப்பிடலாம். நன்றி.